ஆண்டவரும் வரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பொழுதும் நாம் கத்தருடைய வார்த்தைக்குள்ளாக இந்த மாதத்துக்கான வாக்கு நாம் கடந்து போக போகிறோம் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற தலைப்பு என்ன என்று சொன்னால் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நாம் யாரா இருக்கிறோம் என்று சொன்னால் இயற்கையின் தளத்தின்படி ஆசீர்வாதத்திலே நடை போடுகிறவர்கள் அல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்திலே நடை போடுகிறவர்கள் வாசிக்கலாம் உபாகமம் பதினோராம் அதிகாரம் உபாகமம் பதினோராம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் உபாகமம் பதினொன்று பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் இது மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தம் இந்த வாக்குத்தத்தை இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறதும் மிக அற்புதமாகத்தான் இருக்கிறது ஏனென்றால் இந்த கோவிட் நைன்டீனுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி அநேகருக்குள் இருக்கிறது நம்மில் பெரும்பாலானோர் மூன்று பிரிவுகளுக்குள்ள தான் இன்றைக்கு இருக்கிறோம் ஒன்று எதிர்காலத்தை குறித்த பயம் நிறைந்தவர்களாய் அநேகர் இருக்கிறார்கள் இன்னொரு சாரார் எதிர்காலத்தில் என்னதான் நடக்கும் என்று அதை குறித்து சிந்திக்காமல் டோட்டலி இக்னரெண்ட் என்று சொல்வோம் அதாவது என்ன நடந்தாலும் சரி என்ன நடக்காட்டி சரி அதை பத்தி எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் மூன்றாவது பிரிவினர் காத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்க போகிறது எப்படி போக போகிறது என்று பார்க்கலாம் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் முற்றிலும் வேறுபட்ட ஒரு ஸ்தலத்திற்குள் வரவேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தை ஆட்டி படைத்திருக்கிற இந்த கொடுமையான வியாதி தீர்ந்த பின்பு அது வெறும் மனுஷருடைய சரீரங்களை மட்டுமல்ல அவர்களுடைய மனங்களையும் தேசங்களையும் எக்கானமிஸையும் எல்லாவற்றையும் போகிறது ஆகவே நாம் ஒரு புதிதான ஒரு இடத்திற்குள் வர வேண்டும் அது என்ன என்று சொன்னால் எதிர்காலத்திற்காக தேவனை நம்பியிருப்பது என்கிற ஒரு ஸ்தலமாகும் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிற வாக்குத்தத்துவம் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதினொன்று பனிரெண்டு வசனங்கள் அதைத்தான் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நல்ல கவனிங்க இஸ்ரவேல் ஜனங்க நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து இஸ்ரேவேலராகிய அவர்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிற தருணத்திலே தான் தம்முடைய தாசனாகிய மோசேன் மூலமாய் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார் ஆகவே அந்த இடத்திலே அவர்கள் இருக்கும்போது தி கோயிங் டு என்டர் இன்டு தி லேண்ட் ஆஃப் கேனன் கானான் தேசத்திற்குள் அவர்கள் நுழைய போகிறார்கள் ஆனால் அவர்களுக்கு பின் ஒரு நாற்பது ஆண்டுகள் இருக்கிறது அந்த இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருக்கிறது ஆனா அது எப்படிங்க எங்களுக்கு பொருந்தும் இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அவங்க காணான் தேசத்தை சுதந்திரிக்க போகும்போது கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுக்கும் தற்போது இருக்கக்கூடிய எங்களுடைய சூழ்நிலைக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் சொல்லி கேட்பீர்கள் என்றால் இந்த வார்த்தை ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்திலே ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் உற்சாகம் அளிக்கிற நமக்கு ஒரு தைரியத்தையும் திட நம்பிக்கையும் அளிக்கிற ஒரு வார்த்தையாயிருக்கிறது அநேகருக்கு இன்னைக்கு எதிர்காலம் பயங்கரமாகவும் நம்பிக்கையற்ற ஒரு காரியமாகவும் இருக்கலாம் ஆனால் நாம் மாம்சத்தின்படி நடவாமல் கடந்த சில வாரங்களாக நாம் கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அதில் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன் வருகிற வாரத்தில் ஆவியினால் நடத்தப்படுதல் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச போகிறேன் ஆகவே இன்றைக்கு நான் சொல்லுகிற வாக்கு அந்த ஆவியின் தளத்திலே நடை போடுதலை சார்ந்திருக்கிறதே தவிர மாம்ச தளத்தில் நடை போடுகிறதை இது குறிப்பதில்லை ஸோ நம்ம ஆவியின் தளத்திலே ஆவியினுடைய பிரமாணத்தின்படி நடை கூடியவர்களாக இருப்போம் என்று சொன்னால் எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாயும் இருப்போம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயும் இருப்போம் என்பதிலே சந்தேகமில்லை இந்த வசனம் சொல்லுகிறது முதலாவது பார்க்கும் பொழுது நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் அப்படி என்றால் என்ன சுதந்திரிக்கப்படுவதற்கு ஒரு தேசம் இருக்கிறது சரி ஆவிக்குரிய ரீதியில இது உங்களுக்கும் எனக்கும் எதை குறிக்கிறது நாம் சுதந்திரிக்க போகிற தேசம் எது ரெண்டு விதமாக இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன் ஒன்று இந்த உலகத்தளத்துல நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது ஆவிக்குரிய ரீதியில எதிர்காலத்தில் இந்த யுகத்தை கடந்து சுதந்திரிக்க வேண்டிய ஒரு தேசமும் நமக்கு இருக்கிறது எதிர்காலத்துல நம்ம சுதந்திரிக்க போகிறது இந்த உலகம் முடிவடைந்து போகும்போது நாம் சுதந்திரிக்க போகிறது நம்முடைய பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை ஆனால் தற்காலத்தில் நமக்கு சுதந்திரிக்க வேண்டிய ஒரு தேசம் உண்டு வாட் இஸ் தட் லேண்ட் தட் வி ஆர் கால் டு இன்ஹெரிட் அந்த தேசம் என்று சொல்லும்போது நம்ம ஒரு நிலப்பரப்பை யோசிக்க கூடாது அல்லது ஏதோ ஒரு எல்லையை யோசிக்க கூடாது மாறாக தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு சுதந்திரம் சபை எழுந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சுதந்திரத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சுதந்திரம் என்ன என்று சொன்னால் அது நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக இந்த பூமியிலிருந்து பெற்றெடுக்க வேண்டிய ஆத்துமாக்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பதுதான் தேவனுடைய மக்களுக்காக சபைக்காக தேவன் வைத்திருக்கிற சுதந்திரம் இன்றைக்கு வி ஹாவ் டு பிரிங் காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டு சப்ஜெக்ஷன் டு ஹிம் அவருடைய ஆத்துமாக்களை அவர் இந்த பூமியில வைத்திருக்கிற ஆத்துமாக்கள் தான் அவருடைய சொத்து அவருடைய சம்பத் என்றெல்லாம் சொல்லி நாம் தியானித்தோம் அதை கத்தருடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வந்து சேர்ப்பது தான் நாம் எழுந்து நம்முடைய சுதந்திரத்தை அடைவது அல்லது அதை பற்றிக்கொள்வது கொள்வது என்பதற்கு அர்த்தமாகும் இட் இஸ் அ விஷன் த இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் அ விஷன் அண்ட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஹேஸ் டு பி டேக்கன் இன் அதர் வேர்ட்ஸ் த விஷன் ஹேஸ் டு பி ஃபுல்ஃபில்ட் ஆகவே இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இதில் நாம் எப்படி அதை செய்ய போகிறோம் என்பதையும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த மிக முக்கியமான அந்த சுதந்திரம் ஆத்மாக்கள்னு சொன்னேன் அதுக்கு எதாச்சும் வசனம் இருக்கா வாசிக்கலாம் மீகா நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மீகா நான்கு பதிமூன்று சியோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குழம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய் அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆசியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் இந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது ஒரு கடைசி கால எழுப்பதிலும் அதிலே ஆத்துமாக்களின் அறுவடை குறித்தும் நாம் பார்க்கிறோம் இட் இஸ் டைம் ஃபார் எவ்ரி பிலீவர் இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய கரத்திலே ஒரு பலத்த ஆயுதமாக மாறுவதற்கு ஏதுவான காலமாக இருக்கிறது ஏனென்றால் அறுவடை மிகுதி ஆட்களோ இல்லை என்று தான் ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இல்லை என்று இன்றைக்கு பூமியின் ஜனத்தொகை மிகவும் பெருகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆத்மாக்கள் பெருகி இருக்கிறது தேவனை தேடிக்கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் பெருகி கொண்டிருக்கிறது ஆனால் மெய்யான சத்தியத்தை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் தடை செய்யப்பட்டிருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கு கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் சோ நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த தேசத்தை சுதந்திரிப்பது நம்முடைய வேலை ஆத்துமாக்களை கத்திருக்கு சுதந்திரமாக கொண்டு வந்து நியமிப்பது நம்முடைய வேலை இதுதான் தேவன் நமக்கு எதிர்காலத்திலே வைத்திருக்கிற சுதந்திரமாக இருக்கிறது ஆனால் இதிலே நாம் வெற்றி உள்ளவர்களாய் இருப்பதற்கு இனி வரும் காலம் கடந்த காலத்தை போல் அல்ல என்பதை உணர்வதிலே தான் இந்த வெற்றி இருக்கிறது வாசிக்கலாம் உபாகம புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பத்தாம் வசனம் உபாகமம் பதினொன்று பத்து நான் இஸ்ரவேலின் சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை எடுத்து சொல்கிறேன் ஆனால் இவை அனைத்தும் இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றவைகளா இருக்கிறது வாசிக்கலாம் உபாகமம் பதினொன்று பத்து நீ சுதந்திரிக்க போகிற தேசம் நீ விட்டு வந்த எகிப்து தேசத்தை போல் இராது அங்கே நீ விதையை விதைத்து கீரை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் ஆண்டவர் தெளிவா சொல்றாரு நீ போகிற தேசம் நீ விட்டு வந்த தேசத்தை போல இல்லை இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்த மட்டிலும் அது எகிப்து தேசமா இருந்தது நம்மை பொறுத்த மட்டிலும் நான் சொல்கிறேன் எதிர்காலம் கடந்த காலத்தை போல் இருக்க போகிறது இல்லை தெர் இஸ் கோயிங் பி அ சேஞ்ச் இன் த வேர்ல்ட் இன் த கமிங் டேஸ் வருகிற நாட்களிலே பெரிய மாற்றங்கள் இருக்க போகிறது ஆனால் நீங்கள் கடந்த காலத்தில் உங்களுடைய பலனை சார்ந்து வாழ்ந்திருக்கலாம் நீங்க உங்களுடைய திறமைகளை சார்ந்து வாழ்ந்திருக்கலாம் உங்களுடைய தாளந்துகளை சார்ந்து வாழ்ந்திருக்கலாம் ஆண்டவர் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்க நிறைய பிரயாசப்பட்டிருக்கலாம் எல்லாம் ரொம்ப நல்லதுதான் ஆனா இனி வரப்போகிற நாட்கள் உங்களுடைய எந்த காரியத்தையும் நீங்கள் சார்ந்து கொள்ள முடியாது தெர் இஸ் ஒன்லி ஒன் திங் தட் யூ கேன் டிபெண்ட் தேவனுடைய கிருபையை சார்ந்து அவருடைய ஆவியை சார்ந்து அவருடைய சார்ந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபையும் வல்லமையும் சார்ந்து மாத்திரம்தான் வாழ முடியும் இனி வரப்போகிற நாட்களிலே இவைகளை சார்ந்து வாழ்கிறவர்கள்தான் தேவனுடைய வெற்றிகளை இந்த பூமியிலே காண்பார்கள் அதை சாராமல் இன்னமும் பழைய போலவே வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் பயத்திலும் கலக்கத்திலும் தங்களுடைய நாட்களை கழிக்க போகிறார்கள் ஏனென்றால் இந்த காலகட்டம் இனி வரப்போகிற காலகட்டம் இட் இஸ் இட் ரிக்வயர்ஸ் அஸ் டு பி ஈவன் மோர் போக்கஸ்ட் ஆன் த சூப்பர் நேச்சுரல் கிரேஸ் அண்ட் பவர் ஆஃப் காட் இது எப்படி சாத்தியம் இந்த வருங்காலம் மோசமான காலம்னு சொல்றீங்க எப்படி அதுல நாங்க வாழ்றது அப்படின்னு சொன்னா மூன்று காரியங்கள் இந்த வரும் காலத்திலே வெற்றி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நமக்கு எல்லாவற்றையும் சாத்தியமாக்கும் என்ன அந்த வசனத்திலே இருக்கிறது அந்த வசனத்துக்கு நான் திரும்பி போக போகிறேன் அங்கே சொல்லப்படுகிறது நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் இங்கே மூன்று காரியங்கள் மலைகள் உள்ள தேசம் பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் அதே நேரத்தில் குடிக்கும் தேசம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த மூன்று காரியங்களையும் நாம் தியானிக்க போகிறோம் முதலாவது மலைகள் உள்ள தேசம் என்று சொன்னால் என்ன வாட் ஆர் மவுண்டன்ஸ் மலைகள் என்பது அநேக நேரத்தில் நம்ம தடைகளை தான் யோசிப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் வர தடைகள் தான் தேவனுடைய இயற்கை காப்பாற்பட்ட பிரசனத்தை உணர்வதற்கு ஏதுவான இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் த மவுண்டன்ஸ் ஸ்பெசிஃபை த சூப்பர் நேச்சுரல் லெவல் ஆஃப் ஹெல்ப் தட் கம்ஸ் டு அ மேன் த்ரூ ஒபீடியன்ஸ் டு ஹிஸ் வாய்ஸ் மலைகள் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் இயற்கை கப்பாற்பட்ட தேவனுடைய உதவியை குறிக்கிறது அது எதனால வரும்னா அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தலினாலே வரக்கூடிய உதவியாயிருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இந்த காரியத்தை அழகாக சொல்லுகிறது கீழ்ப்படுதலை குறித்து நான் பின் வருகிறேன் ஆனால் முதலாவது சொல்லுகிறது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் நான் அநேக நேரத்தில் சொல்வது உண்டு காலத்தினுடைய கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை பார்க்கும் போது பயத்தினால் நம்ம கூடாது இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் நிறைவேறுகிறது இயேசு கிறிஸ்து சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது நம்ம பார்க்கும்போது லூகா அழ அழகா எழுதுகிறார் உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் லிஃப்ட் அப் யோர் ஹெட்ஸ் தலைகளை உயர்த்துங்கள் தலையை உயர்த்தணும் எங்க உயர்த்தணும் உலக தளத்தை விட்டு உயர்த்தணும் தேவனை நோக்கி நம்முடைய தலைகளை உயர்த்தணும் இங்கே சொல்லுது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் உங்க கண்களை ஏறெடுக்கணும்னா தலையை கீழே வச்சுட்டு கண்களை ஏறெடுக்க முடியாது தலையை தூக்குனாதான் உங்க கண்களும் ஏறெடுத்து பார்க்க முடியும் ஆகவே இங்கே ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்குது பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன் பர்வதம் என்பது என்ன அசைக்கப்படாத ஒன்றா இருக்கிறது நிலை நிற்கிற ஒன்றா இருக்கிறது அதை எளிதில் யாரும் அசைத்து விட முடியாது அதே போலதான் தேவனிடத்தில் நம்முடைய தலையை நாம் உயர்த்தும் போது இந்த கடினமான காலங்களை வெற்றியோடு கூட கடப்பதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய கிருபையும் வல்லமையும் நமக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இது உலக தளத்துல நம்ம நடை போடுகிறோம் ஏன்னா என் கண்களை நான் பர்வதத்துக்கு நேரா ஏறெடுக்கிறேன் அப்படின்னு நான் நான் இங்க இருக்கிறேன் ஏறெடுத்து பார்க்கிறேன்னா நான் கீழே நிக்கிறேன் கீழே நின்று கொண்டு நான் அந்த பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன் ஆகவே உலக தளத்துல தான் நம்ம நடை போட போறோம் வி ஆர் நாட் கோயின் திஸ் வேர்ல்டு இமீடியட்லி காலங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது செய்யப்பட வேண்டிய வேலை இருக்கிறது சுதந்திரிக்கப்பட வேண்டிய தேசம் இருக்கிறது அதெல்லாம் முடிந்த பின்பு தான் நம்ம வெளியில போக போறோம் ஆனா அந்த நாள் வரும் வரைக்கும் நாம் இந்த உலகத்துல நடை போட்டாலும் நம்முடைய கண்கள் எப்பொழுதும் கத்துரை நோக்கி இருக்கிற கண்களாக இருக்க போகிறது அடுத்தது தேவனை நோக்கி பார்த்துட்டா போதுமா ஆண்டவரை பார்த்துட்டா போதுமா அந்த பர்வதத்தின் மேல் என் கண்களை நான் வைத்து விட்டால் போதுமா ஒன்று நான் சொல்றேன் மோசை யோசித்து பாருங்க அவன் பர்வதத்திற்கு அழைக்கப்பட்டான் எதற்காக பர்வதத்திற்கு அழைக்கப்பட்டான் என்று சொன்னால் அங்கே தேவன் மோசையோடு முகமுகமாய் பேசினது மட்டுமல்ல அவர் மோசையோடு கூட பேசின காரியங்களுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாயிருந்தது தேவன் இஸ்ரவேலுக்கான வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தார் மோசேக்கு பல காரியங்களை சொல்லி கொடுத்தார் சொல்லி கேட்டுட்டு கீழே வந்து ஜனங்கள்ட்ட இதெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நம்ம கத்ரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்று சொல்லி மோசே சொல்லல அட் எவ்ரி இன்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு முறையும் மோசே மறுபடியும் 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 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதெல்லாம் உங்கள் தேவனாகிய கத்திரனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்வீர்களாக கை கொள்வீர்களாக கை கொள்வீர்களாக கை கொள்வீர்களாக அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொல்லி மோசே மறுபடியும் 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 பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன பிரியமானவர்களே இன்றைக்கு தேவன் நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது

அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த மகா பெரும் பாக்கியத்தை அவர் இழந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எத்தனையோ முறை அவர் முயற்சி செய்து மறுபடியும் ஆண்டவர் அந்த ஸ்லாக்கியத்தை திரும்பத் தரமாட்டேன் இனி என்னோடு கூட இதை குறித்து நீ பேச வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் மோசையோடு கூட ஒரு முறை சொன்னார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேக நேரத்துல நம்ம ஆண்டவருடைய பிரசனத்தை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவருடைய ஒத்தாசை உதவியை வாஞ்சிக்கிறோம் கண்களை ஏறெடுக்கிறோம் ஆனால் அவர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்படுகிறோமா அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்ப்பது உதவியை பெறுவதற்காய் இருந்தாலும் அந்த ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து தோன்றும் சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதும் மிக மிக அவசியமா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ரெண்டாவதாக அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்று சொன்னால் ஒன்று மலைகள் இன்னொன்று அது பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் பள்ளத்தாக்கு என்பது தேவனோடு கூட இருக்கக்கூடிய நம்முடைய ஐக்கியத்தை குறிக்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது பள்ளத்தாக்கு என்று சொன்னால் என்ன த வேலி இஸ் ஆஃப் ஃபெலோஷிப் வித் கிரைஸ்ட் ஜீசஸ் உன்னத பாட்டின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் உன்னத பாட்டு ரெண்டு ஒன்று நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன் தேவனுடைய உன்னதமான குமாரனாய் இருக்கிற அவர் எங்க தம்மை கொண்டு வர்றார்னா பள்ளத்தாக்குக்குள்ள கொண்டாரார் சாரோனின் ரோஜா மலையின் மேல் பூக்குறது அதே நேரத்தில் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம் என்று சொல்லும்போது போது மலருகின்ற வாசனை வீசுகிற அருமையான லீலி புஷ்பமாய் தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக என்று சொன்னால் தன்னுடைய ஜனங்கள் தன்னோடு கூட ஐக்கியம் பெற வேண்டும் அது மட்டுமல்ல அவர்கள் எளிதாக அவரிடத்தில் சேரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்மை தாமே தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தார் அந்த பள்ளத்தாக்கி என்பது அவருடைய பிரசனத்தை குறிக்கிறது நான் சொன்னேன் மலை என்பது அவருடைய ஒத்தாசையை குறிக்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒத்தாசை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தளத்திலே அவருடைய ஒத்தாசையை நாடுதல் என்று சொன்னேன் ஆனால் அதற்கு நம்முடைய கீழ்ப்படிதல் அவசியமாயிருக்கிறது இங்கே பள்ளத்தாக்கிலே பார்க்கும் பொழுது அது கிறிஸ்து நம்மோடு கூட ஐக்கியம் கொண்டு அவருடைய பிரசனத்தினாலே நம்மோடு கூட இணைந்திருக்கிற ஒரு ஸ்தலத்தை குறிக்கிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த பள்ளத்தாக்கில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியமும் இருக்கிறது இதை யோவேல் தீர்க்கதர்சியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நாம் வாசிக்க போகிறோம் யோவேல் மூன்று பதினான்கு சொல்கிறது நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் திரள் திரளாய் இருக்கிறார்கள் நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது இந்த தமிழிலே நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை ஆங்கில வேதாகமங்கள் பெரும்பாலான ஆங்கில வேதாமங்கள் மூலபாஷை இதை ரெண்டிலும் பார்க்கும் பொழுது வேலி ஆஃப் டெசிஷன் அல்லது தீர்மானத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது மல்டிடியூட்ஸ் மல்டிடியூட்ஸ் இந்த வேலி ஆஃப் டெசிஷன் என்று சொல்லுகிறது தீர்மானம் எடுக்கக்கூடிய பள்ளத்தாக்கு தீர்மானம் செய்ய வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கு ஆகவே தீர்மானம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு உலகத்தின் ஜனங்கள் இருக்கிறார்கள் கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் வேண்டுமென்றால் அந்த இயற்கை அப்பாற்பட்ட ஐக்கியத்தினாலே நான் நடை போட வேண்டுமென்றால் இங்கே நான் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன நம்முடைய தீர்மானம் வெரி சிம்பிள் நான் உலகத்தோடும் உலகத்தின் காரியங்களோடும் கிரியைகளோடும் நான் ஐக்கியம் கொள்ள மாட்டேன் நான் கிறிஸ்துவோடு கூட இருக்கிற மாத்திரம் தான் நிலை நிற்பேன் என்ற அந்த மிக முக்கியமான ஒரு தீர்மானத்துக்குள்ள நம்ம வர வேண்டிய நாட்களில் இருக்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகத்தை சந்தோஷப்படுத்தி உலகம் சொல்லுகிற பிரகாரமாய் வாழ்ந்து உலகத்திற்காக நம்முடைய நேரங்களை செலவிடுகிறவர்களாய் நாம் இனிமேல் இருக்க முடியாது வி ஹாவ் டு கம் டு த டெசிஷன் தட் ஐ ஹாவ் கம் டு அ பாயிண்ட் இன் மை லைஃப்

மக்களோடும் அதனுடைய காரியங்களோடும் எனக்கு ஐக்கியம் இல்லை எனக்கு தேவனோடும் அவருடைய கிறிஸ்துவோடும் கூட இருக்கிற தான் முக்கியம் ஏன்னா இந்த யோவேல் தீர்க்கதின் புஸ்தகத்தில் அந்த நியாயத்தீர்ப்பின் பள்ளத்தாக்கு என்று தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது தீர்மானம் எடுக்கும் பள்ளத்தாக்கு என்று அதற்கு அர்த்தம் இருக்கிறது அந்த தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் சரியான தீர்மானம் செய்யாவிட்டால் என்ன நடக்குன்னா அங்கே கிறிஸ்துவனுடைய பட்சத்தில் இருக்கிறது பதிலாக கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிற பட்சத்துல நிற்கிறதாய் மாறிவிடும் நிச்சயமாக கிறிஸ்துவுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் அழிவிலே தான் முடிவடைவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கு கிறிஸ்துவோடு கூட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் மிக மிக முக்கியமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் மூன்றாவதாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மலைகள் உள்ள தேசம் பள்ளத்தாக்குகள் உள்ள தேசம் மூன்றாவதாக வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் வானத்தின் மழை தண்ணீர் இயற்கையாகவே எடுத்துக்கோங்க எந்த மனுஷனும் வானத்திலிருந்து மழை பெய்ய வைக்கிறதற்கு எதையும் செய்ய முடியாது நோ மேன் கேன் டூ எனி டு பிரிங்க் டவுன் த ரெயின் ஃப்ரம் ஹெவன் ஒருவேளை கிளவுட் சீடிங் செய்கிறாங்க அதில் ரெயின் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா லிமிடெட் ரெயின் தான் வரும் மனுஷன் ஓரளவுக்கு தான் கிளவுட் சீடிங் செய்து மழையை கொண்டாட முடியும்

அது பூமிக்கு தேவையான அளவாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல இனி வரும் நாட்களிலே வானத்தின் மழை தண்ணீரை சார்ந்திருக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நம்முடைய தேவைகள் இயற்கையாய் சந்திக்கப்பட போகிறது இல்லை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் சந்திக்கப்பட போகிறது இஃப் யூ கீப் லுக்கிங் நீங்க இயற்கையின் தளத்தின் வள நோக்கி பார்த்தால் உங்கள் தேவைகள் சந்திக்கப்படாது ஆனா இயற்கை அப்பாற்பட்ட தளத்தில் வரும் மலையை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இயற்கை அப்பாற்பட்ட விதத்துல ஆண்டவர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது இத நான் வாசித்து நாம் முடிக்க போகிறோம் ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்துல இருந்து பதினொன்று வசனங்கள் வரையிலும் ஏசாயா ஐம்பத்தி ஐந்து பத்து பதினொன்று வசனங்கள் மாறியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் வானத்திலிருந்து வரும் மழை இறங்கி தேவன் திட்டமிட்டதை செய்து முடிக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே சொல்லுகிறது அந்த வானத்திலிருந்து வருகிற மழைக்கு ஒப்பானது தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை சார்ந்து மாத்திரம்தான் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு மூணு காரியங்கள் மூன்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் ஒரு நிபந்தனையும் இணை இணைக்கப்பட்டிருக்கிறது மலை தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒத்தாசை அதுல அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிதல் அவசியம் பள்ளத்தாக்கு இயற்கை கப்பாற்பட்ட அவருடைய பிரசனம் அதிலே தீர்மானம் அவசியம் என்று சொன்னேன் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் வானத்திலிருந்து வரக்கூடிய மழை இயற்கை கப்பாற்பட்ட விதத்திலே தேவன் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் அதிலே இருப்பது தேவனுடைய வார்த்தையை முற்றிலும் சார்ந்து கொள்ளுதல் அந்த வார்த்தைய நம்ம வாழ வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அநேக நேரத்தில் நம்ம வார்த்தை சொல்லுகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆனால் உலகம் சொல்லுகிறபடி நாம் வாழ்கிறோம் ஆங்கிலத்தில் வேர்டு அண்ட் வேர்ல்ட் வி அக்னாலஜ் த வேர்ட் வி ஸ்பீக் த வேர்ட் பட் இன் ஆர் மைண்ட்ஸ் தெர் இஸ் அ ஹாஃப் மிக்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் த வேர்ட் உலகமும் இருக்கு பாதி வார்த்தையும் இருக்குது பாதி நமக்குள்ள அப்படிதான் அநேக நேரத்தில் இருக்கிறோம் நான் காரியம் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அந்த வேர்டு அண்ட் வேர்ல்டு இது ரெண்டுக்கும் ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா தமிழில் அது ஒத்த வார்த்தைகளாக வரதில்லை ஆங்கிலத்தில் வேர்ட் அண்ட் வேர்ல்ட் ரெண்டுக்கும் ஒரே எல் அப்படின்றது மட்டும்தான் வித்தியாசம் அந்த எல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்வேன் இட் இஸ் கால்ட் லேர்னிங் நீங்கள் படித்தது என்னத்தை படித்துக் கொண்டீங்க யூ ஹாவ் லீர்ன்ட் வேர்ல்ட் வியூ இன்னைக்கு உலக பார்வையை அடைவதற்கு நீங்கள் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் யூ ஹாவ் லேர்ன்ட் டு சீ த வேர்ல்ட் ஏன்னா நம்ம உலகத்துல பிறந்தோம் உலகத்துல பிறந்த நாட்களில் இருந்து நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகத்தை கண்டு 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 உலக பார்வையைத்தான் நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டோர் சொல்றாரு ஓ உலக பார்வையை முற்றிலுமா அகற்றி விடு லெட் யோர் வியூ பிகம் தி வேர்டு வியூ வார்த்தையினால் உண்டான பார்வை உனக்கு உண்டாகட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உலகத்தின் பார்வை இருந்தால் வார்த்தையின் பார்வை இருக்காது வார்த்தையின் பார்வை உலகத்தின் பார்வையை அகற்றிவிடும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே பிரியமானவர்களே இன்றைக்கு உலக பார்வையை நாம் கற்றிருப்போம் என்று சொன்னால் அதை முற்றிலுமாய் அன்லேர்ன் பண்ணி அதை முற்றிலுமா நம்மளை விட்டு அகற்றி போட்டு தேவனுடைய வார்த்தையின் பார்வையை தரித்து கொள்ள நாம் எதிர்பார்க்க ஆரம்பிக்க வேண்டும் இன்னொன்று இந்த வார்த்தை வந்துச்சு நான் என்ன செய்யும்னா நிச்சயமாவே பலன்களை விளைவிக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அவர் நமக்கு நீர் பாய்ச்சுவார் நம்முடைய தேவைகளை சந்திப்பார் எல்லாவற்றையும் செய்வார் ஒன்று அந்த அந்த வார்த்தையை வாழ்வாயானால் பலன்கள் பலன்கள் உண்டாகும் தான் இந்த காலத்துக்கு மிக முக்கியமாக இருக்கிறது ஏனென்றால் இதுதான் நாம் சுதந்திரிக்க போகிற தேசத்தை நமக்கு சொந்தமாக மாற்றி தரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நேரம் வந்தாயிற்று நாம் ராஜ்யத்தினுடைய நோக்கங்களுக்காக மட்டும் ஓடும் நேரம் வந்தாயிற்று கிங்டம் பர்பஸ் என்னுடையது என்பது கொஞ்சம் கூட இல்லாம ராஜ்யத்திற்காக மாத்திரம் நான் வாழும் காலத்துக்குள்ள நான் வந்துட்டேன் ஆண்டவரே ராஜ்யம் வர வேண்டும் ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறவர்களாயும் வேகமாய் வருகிற ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி இருக்கிற அவரை நோக்கி ஓடும் காலமாய் இது இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த நாளிலே நம்மை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா உன்னத பாட்டிலே சொல்லி இருக்கிறது போல என்னை இழுத்து கொள்ளும் ஆண்டவரே உமக்கு பின்னே நான் ஓடி வருவேன் உம்முடைய அறைகளுக்குள் என்னை கொண்டு என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை நாமே தேவனுடைய கரத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில் கொடுத்து இந்த வாக்கு வார்த்தையின்படி வார்த்தையின் படி தகப்பனே இந்த நாட்களிலே நாங்கள் கண்ட கடந்த நாட்களிலே இருந்த வாழ்க்கை அல்ல முற்றிலுமாய் மாற்றப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக இந்த உலகம் கடந்து வரும் பொழுது தகப்பனே அண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அந்த பயங்கரமான சூழ்நிலைகளை பார்த்து பயந்து போகாதபடிக்கு இன்னும் எங்களுக்கு எங்களுடைய ஆண்டவருக்குள் நம்பிக்கை உண்டு என்ற ஒரு தைரியத்தோடு கூட எதிர்காலத்தை ஃபேஸ் பண்ண எங்களுக்கு கிருபை தருகிற காய் நன்றி தாபனே ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தையின்படியே நீ விட்டு வந்த தேசத்தை போல அல்ல இந்த தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் இது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கிற தேசம் என்ற நீர் சொன்னது போல தாப்பனே ஆண்டவரே இன்றைக்கு நாங்கள் அந்த வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கத்தக்கதாக தவப்பனை மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் அனுபவமாக்கி கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம் தாவப்பனே ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக எங்களுடைய கண்களை ஏறெடுப்பது மாத்திரமல்ல அவருடைய சத்தத்திற்கு பொழுதும் நாங்கள் கீழ்ப்படிந்த நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக பள்ளத்தாக்கில அவருடைய பிரசனத்தின் அருமையை நாங்கள் உணர்கிறது மட்டுமல்ல ராஜ்யா அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு தீர்மானம் எடுத்து முழுக்க முழுக்க அவருக்காக ஓட நாங்கள் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ கத்த கிருபை செய்வீராக தாப்பனே வானத்தின் மழை தண்ணீர் என்ற எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தர் அனுப்புகிற உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல அந்த வார்த்தையே எங்களுடைய பார்வையாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக மெய்யாகவே இந்த நாளிலே நாங்கள் ராஜ்யத்திற்காக ஆயத்தமாகறவர்களாகவும் ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட எங்களை கத்தூர் இந்த நாளிலே தெரிந்தெடுத்த கை நன்றி முற்றிலுமா எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே ஆமன் ஆம பிரைஸலாட் இந்த காலங்கள் முழுவதிலும் கத்தனமோடு கூட இருந்து நம்மை நடத்தி இந்த புதிய மாதத்துக்குள்ளும் நம்மை பிரவேசிக்க செய்திருக்கிறார் ஆண்டவருடைய மகத்துவம் உள்ள நாமத்துக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் அநேகர் உங்களுடைய காணிக்கைகளை தசம பாகங்களை ஆன்லைன் மூலமாக அனுப்பி கொடுத்து மிகவும் உதவி வருகிறீர்கள் அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம் அனுப்ப முடியாவிட்டாலும் கவலைப்படாதீர்கள் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார் நிச்சயமாகவே உங்கள் கைகளின் கிரியைகளை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆகவே இந்த நாளில் பாஸ்டர் டேனியல் உங்களுடைய கரங்களின் கிரியைகளை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாக உங்களுக்காக செபிக்க போகிறார்கள் அது மட்டுமல்ல தசும பாகங்கள் காணிக்கைகளுக்காகவும் அவர் செபிக்க போகிறார் இந்த வேலையில கத்த இந்த காணிக்கை தசம ஆசிர்வதி கொடுக்கும்படியாகவும் பலவிதமான சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவனுக்காக கொடுத்த ஜனங்களை கத்தர் ஆசிர்வதித்து அவருடைய கரங்களின் கிரியைகளை கத்தர் ஆசிவதித்து இன்னும் மேன்மைப்படுத்தும்படியாக அந்த வேலையை நான் செபிக்க எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே தருமையான வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் தங்களுடைய காணிக்கைகளும் தசபான கொடுத்த அந்த மக்களை நீங்கள் ஆசிர்வதிங்க பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள் மத்தியிலும் அனைவரும் உண்மை நேசிப்பது நிமித்தமாக அவர் கொடுத்த அந்த காரியங்களை காண்கிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன் கத்தர் இதை ஆசிர்வதித்து ஆயிரமடங்காக அவளை உயர்த்தி ஆசிர்வதிக்கும்படியை நான் செபிக்கிறேன் அது மட்டுமில்ல அது ஊழியத்துக்கு பிரயோஜனமாக இருக்க தேவை நீங்கள் அணுக்கிற செய்துக்காக நன்றி செத்துக்கிறோம்ப்பா நம்முடைய எல்லாம் சந்திங்க ஒரு குறைவளாத படிக்க பூரண நிறைவை ஒவ்வொருடைய வாழ்க்கையை கட்டிடும்படியே நான் செபிக்கிறேன் அதே போல் அன்றுவரே இந்த நாளிலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு மக்களையும் கற்று நீங்கள் ஆசிர்வதித்து உங்களுடைய வார்த்தை சொல்வது போல் மலைகளும் பள்ளத்தாக்கம் தேசத்தில் உங்களை கொண்டு செல்ல போவதற்காக நன்றி செத்துக்கிறேன் அது மட்டுமில்லை அது வானத்தின் மலைத்தண்ணீரை குடிக்கிற ஒரு தேசமாக அவருக்கு நீங்கள் கொடுக்கறதுக்காக நன்றி உங்களுடைய ஒத்தாசை உம்முடைய ஐக்கியம் அதுபோல இயற்கைக்கு அப்பாறுபட்ட தேவைகளை சந்திக்கிற தேவனா அவளுக்கு இருக்க இருக்கா நன்றி அனுப்பி சத்துக்கிறேன் கத்தை அவர்களை ஆஸ்வதிங்க தேவனுடைய அணுக்கிரகத்தின் கரம் அனைவரே இந்த மாதம் முழுதும் இவ்வளோடு குழந்தைங்களை வழிநடத்த முடியாது செபிக்கிறேன் எந்த குறைவுகளோ எந்த வியாதிகளோ விற்கனங்களோ இவளை அணுகாதபடிக்கு பிடிக்கி ஏசு கிருஷ்ணமார் மூடி மறைக்க முடியாது நான் செபிக்கிறேன் பலவிதமான பயத்திலிருந்து கத்தவர்களை நீக்கி தைரியத்தினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பும்படியாக செபிக்கிறேன் தொடர்ந்து அன்பின் கரம் வணிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆஸ்வதி செபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே ஆமே